என் பாசத்திற்கு அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். கோவையில் நம்ம வலிமை படம் வெளியாகி இருக்கக்கூடிய திரையரங்கின் மீது ஒரு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ள சம்பவம் வந்து நடந்திருக்குது. ஸோ இந்த சம்பவம் வந்து சரியா பல ரசிகர்கள் எல்லாருமே வந்து படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுனால பைக்ஸ் சில வந்து எரிஞ்சதோட சரியா போயிடுச்சு. உயிருக்கோ இல்லைனாக்கா ஆட்களுக்கோ எந்த ஒரு சேதமும் வந்து ஏற்படலை. பட் இதுவே வந்து வேற ஒரு நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே இது வந்து என்ன சொல்றதுன்னா ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு சம்பவம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வந்து செயல்களில் ஈடுபடுறவங்க கொஞ்சமாக வந்து யோசிச்சு பார்க்கணும். இது வந்து ஒரு பரபரப்பு கலப்புறதுக்கோ இல்லைனாக்கா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கோ பண்ணக்கூடிய செயல் கிடையாது. ஒருவேளை இந்த பெட்ரோல் குண்டு அப்படிங்கிறது வீசப்பட்டு திரையரங்கம் வந்து சேதப்பட்டு உள்ளுக்குள்ள தீ பிடிச்சிருந்து ஏதாவது ஒன்று அசம்பா இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சமாவது மனிதாபிமானத்தில் யோசிச்சு பார்த்து வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். இது யாராக யார் செய்திருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சரியான தகுந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட வேண்டும். அதுதான் வந்து நம்மளுடைய கோரிக்கையும் இருக்குது, நம்மளுடைய விஷயமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் உட்பட இன்னும் சில விஷயங்களை வச்சு ஆய்வு பண்ணி நடவடிக்கைகள் அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகள் நடந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்குது. அஜித்தோடைய ரசிகர்களும் இதுக்கு வந்து வார்த்தைகளாக மட்டுமே தன்னுடைய கருத்துக்களை மட்டுமே கண்டனமாக வந்து பதிவு செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுக்கிறேன். அது தவிர வந்து வேறு எதுவும் செய்ய வேண்டாம். சட்டம் அதோடைய கடமையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். நாம் வலிமைப்படுத்தினுடைய கொண்டாட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு இருப்போம். இதுதான் வந்து அஜித் சாருக்கு நாம் செய்கிற ஒரு சரியான ஒரு விஷயமாக இருக்கும். அஜித் சார் ரசிகர்களாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சரியான விஷயமாகவும் இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கிறது அப்படிங்கிறது என்ன காரணத்துக்கான நடந்துக்கலாம், அதாவது திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் அல்லது அந்த திரையரங்கு மீது காழ்ப்புணர்ச்சியோட நடந்துக்கலாம், அல்லது உள்ளுக்குள்ளே படம் பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்கள் அவங்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய கேங்வராக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கும் பிடிக்காதவர்களுக்கும் நடக்கிற ஒரு பர்சனல் பிரச்சனையாக கூட இருக்கலாம், சொல்லவே முடியாது. அதே நேரத்தில் ரசிகர்கள் பிரச்சனையாகவும் இருக்கலாம், ஓகேங்களா. அல்லது வேறு சில காரணங்களும் கூட இருந்திருக்கலாம். ஒரு பரபரப்பு யாராவது பண்ணியிருந்துருக்கலாம். எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் ஏன் இது மாதிரியான செயலை செய்யணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுது. அப்படி என்ன கோபம், அப்படி என்ன வன்மம், அப்படி என்ன ஒரு குரோதம், அப்படி என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது தெரியல. எதுவாக இருந்தாலும் இது மாதிரியான ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ மிக 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 வன்மையான கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிற இதே நேரத்தில் தயவு செய்து இனிமேல் மனிதாபிமானத்தோடு எந்த ஒரு செயலையும் வந்து செய்யுங்க அப்படிங்கிற ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட்டை வந்து வச்சுக்கிறேன். எந்த ஒரு நேரத்துலையும் எந்த ஒரு தர்மத்திலையும் நாம் வந்து மனிதர்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மறந்துடக்கூடாது. நமக்கெல்லாம் வந்து ஆறறிவு வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாம் வந்து நடந்துக்கணும்.